ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் சமையல். இன்றைக்கி 2 நிமிஷம் சமையலில் இறால் பச்சை மொச்சை குழம்பு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் 2 நிமிஷம் சமையலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேங்க. இதில் 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாமே நம்ம பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் நான் எடுத்திருந்தேங்க, 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது இந்த குழம்பு ரொம்ப சுவை கூடுதலாக இருக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வெந்தால் போதுங்க. ஒரு 10 பல்ல பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்க்கும்போது ரொம்ப வாசமாக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் இறால் வாங்கும்போது ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே இறால் வந்து இறால் தொக்கு இறால் ஃப்ரை பண்ணியிருப்போம். குழம்பு செய்யும்போது அப்படியே ஃபிஷ் குழம்பு மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி வைக்கலாங்க. இந்த குழம்புக்கு 4 தக்காளி எடுத்து இதை கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் ஏற்கனவே வதங்குறதுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க. அதனால் தக்காளி போட்டோன்னே நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சோன்னா சீக்கிரம் நமக்கு வெந்து வந்துடுங்க. இப்போ இது நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா தக்காளிலாம் மசிய வெந்திருந்துருச்சுங்க. இப்போ இந்த குழம்புக்கு என்னென்ன காய்கறிகள் எடுத்திருக்கேன்னா, உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு, 1 முருங்கைக்காய், கத்திரிக்காய் 2 தாங்க சேர்த்துருக்கேன். இந்த காய்கறிகள்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எப்போதும் போல் ஒரே மாதிரி இறால் குழம்பு செய்யாமல் இந்த காய்கறிகளையும் சேர்த்து, மொச்சக்காய் சீசனில் இது போல் மொச்சக்காயும் சேர்த்து இறால் குழம்பு வச்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த காயெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு இப்போ மசாலா சேர்த்துடலாம். வேறு எந்த மசாலாவும் இல்லைங்க. மஞ்சள்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், அடுத்தது குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்த பிறகு பச்சை மொச்சைக்காயை நான் உரித்து வச்சுருக்கேங்க, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நான் பச்சை மொச்சைக்காய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ 2 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. பச்சை மொச்சைக்காய் எந்த குழம்புல போட்டாலுமே டேஸ்ட்டு கூடுதலாக இருக்குங்க. இப்போ இது போல் சீசன் டைமில் இது போல் செஞ்சு பாருங்க. இப்போ பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிய வச்சுட்டு இறால் கழுவி வச்ச இறாலை சேர்த்தோன்னா அருமையாக ரெடி ஆகிடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு முறை இறால் குழம்பு செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். 2 கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாங்க. ஏற்கனவே நான் வந்து இறாலில் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இது நடுப்பகுதியில் உள்ள கருப்பான ஒரு குடல் பகுதியெல்லாம் நான் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த குழம்புக்கு இறால் வந்து 1/2 கிலோ நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டோன்னா அருமையான பச்சை மொச்சை இறால் குழம்பு ரெடி ஆகிடுங்க. இந்த பச்சை மொச்சைக்காய் சீசன் டைமில் இதே போல் நீங்களே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பச்சை மொச்சை இறால் குழம்பு இட்லி தோசை சாதத்துக்கு செம்ம மேட்சாக இருக்குங்க. பாருங்கள், செம்ம சூப்பரான இறால் பச்சை மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது போல் சிம்பிளான ரெசிபி, அன்றாட செய்யக்கூடிய ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி வேணும்னா 2 நிமிஷம் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் பச்சை மொச்சை இறால் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.